மாதர்கள் எல்லாம் அன்னையர் வடிவம் என்பதை கண்ட மகா பரமஹம்ச ஸ்ரீராமகிருஷ்ணர் பாடி மகிழ்ந்த இடம் பத்ரகாளியை கண்ட இடம் கங்கை நதி நம்ம உபாயம் எதுகிட்டியாவது பலிக்குதான்னு பார்ப்போம். ஒரு தவணை போடுவோம். ஆக்காம போகுது. இப்ப ரெண்டு பவுனை போடுவோம். தங்கம் காலடியில கிடக்கு பார்த்தும் பார்க்காம போறியே. இல்லையா, அது ஏனக இல்ல. ஈரப்படவு காஞ்சிருச்சே. தாயே, உன்னை போல பரிசுத்தமான ஆத்மாவத்தாமா நான் இத்தனை காலமா தேடிக்கிட்டு இருக்கேன். கேவலம் மண்ணுக்கே போராடி மாயிருந்த உலகத்துல பொண்ணை பார்த்து புறக்கணிக்கிற பெண்ணை நான் இப்பதாமா பாக்குறேன். ஐயா, ஒரு பொண்ணு தங்கத்தை மனசுலயும் பெள்ளிய சிரிப்புலயும் வைக்கிறதுதான் பண்பாடுன்னு நினைக்கிறவனா? நான் வரேயா. அம்மா இல்லம்மா, உங்ககிட்ட பிச்சை கேட்க வந்திருக்கம்மா. பிச்சைக்காரிக்கிட்டே பிச்சையா? ஆமாம்மா, கருண பிச்சம்மா. நீ மனசு வச்சா என்னை இந்த பாவச்சேத்திலிருந்து கரையத்து முடியும்மா. இத பிரிச்சு பாருமா. ஆமா, என்னம்மா அப்படி பாக்குற? இந்த ஈரங்கிட்ட அது இவ்வளவு நகைகள்னு பாக்குறியா? இது சாதாரண மனிதர்கள் அடையிற நகை இல்லம்மா. காஷ்மீரத்து சீரபவானியோட அலங்கார ஆபரணங்கள், அந்த திருவர சுந்தரியோட நகைகளை இந்த படுமாவை திருடிட்டு வந்துட்டு. அம்மா, திருடிட்டு வந்துட்டு. திருடிட்டு வந்துட்டீங்களா? ஆமாம்மா, நான் நிமிந்து நின்று செய்த குற்றத்துக்கு கூலி குறுகி தண்டனை அனுபவிக்க வச்சுட்டு அம்மா. அந்த தேவி ஐயா, இந்த நகைகளை எங்கிட்ட எதுக்காக கொடுக்குறீங்க? அம்மா, இந்த நகைகளெல்லாம் திருப்பி கொண்டு போய் அந்த கோயில சேர்க்கறதுக்காக நம்பிக்கையான ஒருத்தரை தேடிக்கிட்டு இருந்தேன். அதுக்காக நான் செய்த உபாயத்துல அந்த உலக மாதாவே உன்னை அடையாளம் காட்டிட்டா. தயவு செய்து இந்த நகைகளெல்லாம் கொண்டு அந்த கோயில சேர்த்துறம்மா. அம்மா அம்மா. ஐயா, என்ன மன்னிச்சிருங்க. என் கணவரை தேடி அலறி முயற்சியில நான் ஈடுபட்டிருக்கேன். அம்மா, அந்த சீரபவானி சன்னதியில தான் உன் மாங்கல்ய பாக்கி நிறைவேறப் போகுதுன்னு நான் நம்புறேம்மா. அப்படியா? ஆமாம்மா, தட்சியக்கியம் காலத்துல அம்பிகையோட கழுத்து பகுதி விழுந்த இடம் அந்த க்ஷேத்திரம். அங்கே வழிபடுற பெண்களுக்கு மாங்கல்ய பாக்கியத்தை கொடுக்கிற மகா சக்தி அவ. சரியா, அங்கே போம்மா. நிச்சயம் புருஷனை நீ சந்திப்பேன். இது சத்தியம்மா. போறியா? போறே. எத்தனை துன்பங்கள் வந்தாலும் தயங்க மாட்டேன். என் கடமில இருந்து தவற மாட்டேன். நான் வரேயா. அம்மா, தாயே, பராசக்தி, உன் கருணையே கருணை அம்மா. பவானி, எங்க போற? காஷ்மீரத்தில் உள்ள சீரபவானி கோயிலுக்கு. எதுக்காக? இந்த மூட்டையில இருக்கிற நகைகளை அங்க கொண்டு போய் சேர்த்துட்டா என் கணவரை சந்திக்க முடியும்னு அந்த பெரியவர் சொன்னாரு. உன் கணவனை நீ இங்கேயும் சந்திக்கலாமே? இல்ல, அவர் சொல்றதா சரின்னு எனக்கு படுது. அவர் எல்லாம் தெரிஞ்சவரு, நீ எதுவும் புரியாதவ. ஓஹோ, அந்த மூட்டை எங்கிட்ட கொடு. எதுக்கு? அந்த நகையெல்லாம் என்னுடையதான். என்னது? உன்னுடைய நகைகளா? ஆமா, சந்தேகம் இருந்தா எனக்கு பூட்டி பாரு, பொருத்தமா இருக்கும். விஷப்பாம்புகளோட பழகவளாச்சே, உன் மனசும் விஷம் ஆயிடுச்சு. சரிதான், ஏதோ பழுப்புக்காக ரெண்டு பாம்போட பழகுற என்ன போய் விஷங்கிறியே. நீ கும்பிடுற அம்பாளுக்கு தலையில பாம்பு, அவளை கட்டிக்கிட்டவருக்கு கழுத்துல பாம்பு, அவ பிள்ளைக்கு வயிற்றுல பாம்பு, அவ கூட பிறந்தவனுக்கோ படுக்கிற பாயே பாம்புதான். அவங்களெல்லாம் நம்பும் போது என்ன நம்ப கூடாதா?
உன் கதையை நிறுத்து, நான் வரேன். இப்படிப்பட்ட நிலையில தனியா வரலாமா? அப்ப அவர்தான் வந்தேன். வழியில நான் அவரை பிரிஞ்சிட்டேன், கட்டினவளை நான் பிரிச்சேன், அதுக்கு தண்டனையா? அந்த அம்பிகை பெத்தவரை பிரிச்சிட்டா. பவானி, பவானி. பவானியா? ஆமா, அதுதான் என் மனைவியோட பேரு. அவளை தேடிதான் நான் அலையறேன். கொஞ்சம் தாமதிச்சு வந்துட்டேன். இல்லைன்னா உன் பவானியை நீ சந்திச்சிருக்கலாம். என் மனைவி உங்களுக்கு தெரியுமா? ரொம்ப நாளா தெரியும். கீர பவானியை தரிசிச்சு தாலி பாக்கியம் வேண்டதுக்காக காஷ்மீரத்துக்கு போயிட்டு இருக்கான். அப்படியா? பவானி, பவானி, பவானி. இப்பதான் பாக்குறேன். நடுங்கிற உடம்புல தான் எவ்வளவு நடினங்கள். இதையெல்லாம் போட்டுக்கிட்டு நீ நாட்டியம் ஆடுனா எப்படி இருக்கும்? நான் ஆடமாட்டேன். அந்த நகைகளுக்கு கொடுத்துரு. ஆடமாட்டேன், முடியாது. ஒழுங்கா இதெல்லாம் போட்டுக்கிட்டு ஆடுறியா? இல்ல, இந்த நகையெல்லாம் உடம்புல நட்சத்திரங்களா ஜொலிக்கட்டும். போடு, ஆடு. தாயே, என்ன மன்னிச்சிருமா பவானி? என்ன மன்னிச்சிருமா? என் பேர் உனக்கு எப்படி தெரியும்? என்ன, உன் பேரும் பவானியா? ஆமா. என் குலதெய்வம் கீர் பவானி அம்மா. அம்மா, உன்னுடைய ஆட்டத்துல ஜெகன்மாதாவுடைய பல ரூபங்களை பார்த்தேன்மா.
அம்மா அந்த காளி உன் மூலமா என்ன திருத்திட்டாமா திருத்திட்டா அம்மா தாயே நீ சக்தி சுரூபம்மா எங்கிட்ட எந்த சக்தியும் இல்ல நான் போட்டுக்க இந்த நகையெல்லாம் கீர்பவானி கோவிலுக்கு ஒரு பெரியவர் காணிக்கையா கொடுத்தேன் சார் என்ன மாத்துறதுக்காகவே என் குலதெய்வம் உன்னை இங்க அனுப்பி இருக்குமா அம்மா நான் செய்த பாவத்துக்கெல்லாம் பிராயச்சித்தமா கோயில் வரைக்கும் உனக்கு துணையா வர்றம்மா வா அம்மா வா பவானி நான் இதுவரைக்கும் எத்தனையோ இடங்கள்ல கொள்ளையடிச்சிருக்கேன் ஆனா நான் தவறு செய்யாத ஒரே இடம் இந்த பகுதி தான்மா அப்படி இந்த பகுதியில் என்ன விசேஷம் மாதா கீர்பவானியோட அருளாட்சிக்கு உட்பட்ட இடம் இது இமயமலை பகுதியில் உள்ள சக்தி ஸ்தலங்களிலேயே இது ஒரு முக்கியமான இடம்மா அப்படியா ஆமாம்மா தட்ச யஜ்ய காலத்துல பிராணத்தியாகம் செய்த பார்வதி தேவியின் திருமேனியை சுமந்தபடி சிவபெருமான் ருத்ரதாண்டவம் ஆடினார்மா திருமாலின் அருளால அந்த சக்தியின் திருமேனி சிதறி பூலோகத்துல 64 இடங்கள்ல விழுந்தது அந்த 64 இடங்களும் 64 சக்தி பீடங்களா உருவாச்சு அதுல அம்பாளுடைய கிரீவங்கிற கழுத்து பகுதி விழுந்த இந்த சக்தி பீடம் தாமா கீரபவானி பவானி அம்மா பவானி மாமா அம்மா உனக்கு என் மக செஞ்ச துரோகத்துக்கு அவனுக்கு சரியான தண்டனை கிடைச்சிருச்சுமா அவருக்கு என்னாச்சு மாமா தாலி கட்டின உன்ன தெரியாதுன்னு சொன்ன அவன் கையை கால ரெண்டுமே விலகாம போயிடுச்சுமா ஆமா உங்ககிட்ட மன்னிப்பு கேட்கறதுக்காக உன்னை தேடி கல்கத்தாவுக்கு வந்தோம் அந்த இடத்துல நானும் ரமேஷும் பிரிஞ்சிட்டோம் இப்ப என் மகன் எங்க இருக்கானோ என்ன கஷ்டப்பட்டுகிட்டு இருக்கானோ கவலைப்படாதீங்க அம்பாள் எல்லாரையும் ஒன்னா சேர்த்துருவா வாங்க வாங்க நமஸ்காரம் சாமி நமஸ்காரம் நமஸ்காரம் வாங்க உங்களுக்கு என்ன வேணும் சாமி இந்த நகை எல்லாம் கீரபவானி அம்மாவுடையது இது ஒரு பக்தர் எங்கிட்ட கொடுத்து அம்பாள் சன்னதியில் ஒப்படைக்க சொல்லியிருக்காரு இத நீங்க ஏத்துக்கணும் சாமி ரொம்ப சந்தோஷம் எப்பவோ திருட்டு போன நகைகள் அம்பாளோட சக்தியால திரும்ப கிடைச்சது சாமி இந்த குழந்தை எப்படி சரியா வந்திருக்கீங்க யாருக்கு தெரியும் அதோ உள்ள இருக்காள அவளுக்கு தான் தெரியும் பெத்த குழந்தைய அனாதையா இப்படி போட்டு போற பாவி கூட இருப்பாங்களா இருக்காங்கம்மா அந்த மாதிரி பாவிகள்ல நானும் ஒருத்தன் தான் ஐயா நீங்க என்ன சொல்றீங்க 17 வருஷங்களுக்கு முன்னால நாம் பெத்த குழந்தைய தனியா இப்படித்தான் காட்டுல போட்டுட்டு வந்துட்டம்மா காட்டுலயா ஆமா தமிழ்நாட்டுல தில்லையூர் பக்கம் மனித நடமாட்டமே இல்லாத ஒரு இடம் இடிஞ்ச கோயில் பெலுவனத்து ராஜராஜேஸ்வரி கோயிலா ஆமா அது உனக்கு எப்படி தெரியும் என் வீடே அதுதானே விவரமா சொல்லுமா நீங்க விவரமா சொல்லுங்க பெத்த மகளை போட்டுட்டு எங்க போனீங்க எதுக்காக போனீங்க அது எப்படிமா சொல்லுவேன் ஒரு கெட்டவனுக்கு உதவி செஞ்சேன் அதோடைய விளைவு என்னை குற்றவாளி ஆக்கிடுச்சுமா தாயில்லா ஒரு வயசு குழந்தைய கையில எடுத்துக்கிட்டு ஓடணும்மா காட்டுக்குள்ள ஓடுனேன் அங்கேயும் என்ன போலீஸ் விடலம்மா வேற வழி இல்லாம அம்மனுடைய பாதத்துல போட்டுட்டு நான் ஓடிட்டம்மா திரும்பி வந்தபோது சொல்லுங்க என்னாச்சு அது எப்படிமா சொல்லுவேன் என் மக இருந்த இடத்துல ஒரு புலி படுத்திருந்தேன் உங்க மக நீங்க விட்டு போற அந்த குழந்தை நான் தான்ப்பா நீங்க சொன்னீங்களே அந்த புலிதான் எனக்கு தாயா இருந்து எனக்கு பாலூட்டி ஹீராட்டி நாயாக்குனதுப்பா ஏப்பா நான் சொல்றத நீங்க உண்மையில நம்ப மாட்டீங்களா நம்பமா அம்மா நான் தேவியினுடைய உபாசகன் நான் வணங்குற தெய்வமே உன்னை வளர்த்திருக்குதம்மா அம்மா அம்மா நிச்சயமா என்னுடைய மகதாமா என்னுடைய மகதாமா என் குழந்தை கூட ஏமா குழந்தைய எப்படி தனியா விட்டுட்டு போலாமா நான் தனியா விட்டுட்டு போலியே இங்க தானே இருந்தேன் யாரம்மா நீங்க எந்த ஊரு என் பேர் மாரியம்மா இருக்கிறது சமயபுரம் இது உன் குழந்தை தானா எல்லாருமே என் குழந்தைங்க தான் உன்ன எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்கே அவ்வளவுதானா நான் அவனுக்கு சோறு ஊட்டல உன்னை என் மடியில தூங்க போடல அதையெல்லாம் மறந்துட்டியா
நல்லா பாரு. அம்மாடி, இந்த தாலி எனக்கு ரொம்ப பழக்கப்பட்டதா தெரியுது. நீ சொல்லு, உன் புருஷ இதவனுக்கு ஒழுங்கா கட்டினானா இல்ல திருட்டு தாலியா? ஒரு வகையில இது திருட்டு தாலிதான். அம்மன் கழுத்துல இருந்தத கழட்டி எனக்கு கட்டிட்டாரு. நான் அவரை நம்புனேன். அப்புறம் நீ எனக்கு பொண்டாட்டி இல்ல அப்படின்னு சொல்லி உன் ஏமாத்திட்டான். ஏமாத்தின குற்றத்துக்கு தெய்வம் என் மகனை தட்டிச்சிருச்சம்மா. அடாடாடே, ஒரு கை கால் கூட விளங்காம. ஆமா, பேரு ரமேஷ். ஆமா, அது எப்படி உனக்கு தெரியும்? பனிமலை பக்கம் ஓடிட்டு இருக்கா. அப்படியா? ரமேஷ், ஓடுங்க ஓடுங்க. தேவி அவள் மாங்கல்யம் திருடி மனமுடித்தேன். தெய்வ திருமகளின் கற்பினையே நான் கெடுத்தேன். கோவிலையும் ஏமாற்றி குலமகளை ஏமாற்றி பாவம் நான் செய்ததற்கு பழி தீர்த்தாள் தேவி அம்மா. பாவத்தின் விலை தன்னை பெற்றுக்கொண்டே நல்ல பாடத்தை எனக்குள்ளே கற்றுக்கொண்டே. பாவத்தின் விலை தன்னை பெற்றுக்கொண்டே நல்ல பாடத்தை எனக்குள்ளே கற்றுக்கொண்டேன். தெய்வத்தை அறியாமல் பதைத்துக் கொண்டேன். மனம் இருந்து விட்டேன் அம்மா, வருந்து விட்டேன். தெய்வத்தை அறியாமல் பதைத்துக் கொண்டேன். மனம் இருந்து விட்டேன் அம்மா, வருந்து விட்டேன். பாவத்தின் விலை தன்னை பெற்றுக்கொண்டேன். நல்ல பாடத்தை எனக்குள்ளே கற்றுக்கொண்டேன். தாலி கயிறு என்னை சுடுகின்றது, அந்த தவறு என் ஆயுள் வரை வருகின்றது. தாலி கயிறு என்னை சுடுகின்றது, அந்த தவறு என் ஆயுள் வரை வருகின்றது. போதும் நான் செய்த குற்றம் புரிகின்றது. ஆவி போய் அவள் கால்களில் விழுகின்றது. போதும் நான் செய்த குற்றம் புரிகின்றது. ஆவி போய் அவள் கால்களில் விழுகின்றது. அம்மா மகனுக்கு விமோசனத்தை என் குலதெய்வமான அந்த சமயபுரத்தை தான் கொடுக்கணும். சர்வசக்தி படைச்சோம், அவர்கிட்ட போய் முறையிடுவோம். அம்மா, சமயபுரத்தாலே கண்ணபுரம் என வழங்கும் புனித ஸ்தலம். ஆயிரம் கண்ணுடையாள் கோயில் கொண்ட சமயபுரம் இது. சமயபுரம் அபயம்
சமயபுரம் இங்கே பூத நாயகியின் தேர்வலம் கண்டால் புண்ணியம் கோடி வரும் புரத்தம்மா தாயே சர்வசக்தி நீயே அபயம் தருவாயே வாழ்வின் ஆதாரம் நீயே அம்மா அபிராமி பகவதி கௌமாரி மாணாசி மீனாசி மூகாம்பிகே மீனாசி மூகாம்பிகே அகிலாண்டீஸ்வரி ராஜராஜேஸ்வரி மகிஷாசுர மர்த்தனி மகிஷாசுர மர்த்தனி சங்கர் விசாலாக்ஷி சாமடி பைரவி சாமுண்டி ஜெய் பவானி சாமுண்டி ஜெய் பவானி சிவகாமி மாதங்கி திரிசூலி மாதாயி அம்பிகே நாராயணி அம்பிகே நாராயணி ஆதார ஓம் சக்தி சமய புரத்தம்மா தாயே சர்வசக்தி புரத்தம்மா தாயே சர்வசக்தி நீயே சர்வசக்தி நீயே த
தாயே சர்வசக்தி நீயே. ஆவி வளர்ப்பது தேவி தரிசனம், பாவம் தவிர்ப்பது தேவி தரிசனம், காவல் கொடுப்பது தேவி தரிசனம், காலத்தை வெல்வது தேவி தரிசனம், தேவி தரிசனம், தேவி தரிசனம், தேவி தரிசனம்.